ஒரு காலத்துல இடைத்தேர்தல சாக்கடைன்னு சொன்னவர்தான் ஏவிகேஎஸ் இளங்கோவன். சாக்கடைன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி அடிச்சு புடிச்சு சீட் வாங்கினாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பத்தி தான் முழுசா விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. இப்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும் என்று. இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக்கொண்டவர்கள் தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். சமீபத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா காலமானார். அந்த இடத்தை நிரப்ப இடைத்தேர்தலை அறிவிச்சது தேர்தல் ஆணையம். சீட்டு உனக்குத்தான் எனக்குத்தான் அப்படின்னு கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியில ஈவிகேஎஸ் இளங்கோவனையே வேட்பாளராக நிறுத்தியிருக்கு காங்கிரஸ். அவர் வந்து இந்த தொகுதிக்கு யாருன்னே தெரியாது. அவர் வந்து சென்னையில் தான் குடியிருந்து வருகிறார். அவரை வந்து மக்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ நான்லாம் வந்து ஈவிகேஎஸ் இளங்கோங்கிற பேரையே இப்போ தான் கேள்விப்படுறேன். அதாவது வந்து அவர் வந்து மக்களை வந்து சந்தித்து ஓட்டு கேட்கக்கூடிய நிலையிலேயே அவர் கிடையாது. அவருடைய உடல்நிலையும் சரி, அவருடைய மனநிலையும் சரி. அதுவும் இல்லாமல் பக்கமாக ஒரு பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் இடைத்தேர்தல் வந்து ஒரு சாக்கடை, இந்த மாதிரி சாக்கடை இடைத்தேர்தல்ங்கிறது பணம் கொடுத்து ஜனநாயகம் வெல்லாது, பணநாயகம் மட்டும்தான் வெல்லுன்னு சொல்கிறாரு. அவரே அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அப்படி இருக்கும்போது அவரே இப்போ வந்து அந்த சொன்ன சொல்ல மறந்துட்டு இன்னைக்கு வந்து அவரே வந்து வேட்பாளராக நிற்கிறாரு. அதிலிருந்தே தெரிஞ்சுக்கங்க அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத. ஈவிகேஎஸ் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. அதோட 4 முறை தேர்தலில் போட்டிக்கிட்டு 1 தடவை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. அதுலேயும் 1 தடவை ஈரோட்டிலேயே அவரால் வெற்றி பெற முடியலைன்றது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. எத்தனை தடவை தோத்து போனாலும் ஈவிகேஎஸ் வாயை மட்டும் கட்டி போட மாட்டார். ஆமாம், அப்பப்போ சர்ச்சை கருத்து சொல்லி மாற்றுறது அவரோட வழக்கம். இளையராஜாவை நீ என்ன சங்கராச்சாரியரா அப்படின்னு கேட்டது, மதிப்புமிக்க பிரதமர் மோடியை ஹிட்லர்னு சொன்னது, அமித்ஷாவை குள்ள கத்தரிக்கான்னு விமர்சனம் பண்ணினதுன்னு கூகுளில் தேடி பார்த்தா ஈவிகேஎஸ்னாவே சர்ச்சைன்னு தான் வருது. இதே மாதிரி தான் கடந்த காலத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் இடைத்தேர்தல் பற்றி பேசின வீடியோ ஒன்று சரியான நேரம் பார்த்து சமூக வலைதளங்களில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இப்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும் என்று. இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக்கொண்டவர்கள் தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். இடைத்தேர்தல் சாக்கடைன்னு சொன்ன ஈவிகேஎஸ் இளங்கோவன் பணநாயகத்தை வச்சு ஜெயிப்பாரா இல்ல நேர்மையான முறையில மக்கள் அணுகி ஜெயிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே நேரத்துல இடைத்தேர்தலை சாக்கடைன்னு சொன்ன ஈவிகேஎஸ் எதை வச்சுட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிடுறாருன்னு அந்த தொகுதி வாக்காளர்கள் கேட்டிருக்காங்க. அவருக்கு வாக்குப்பதிவுல பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.